என் முன்னாள் மனைவி பற்றி உங்களுக்கு தெரியாது, பிக்பாஸ் சுசித்ரா பற்றி பதிவிட்ட கார்த்திக். பிக்பாஸ் போட்டியாளர் சுசித்ரா பற்றி அவரது முன்னாள் கணவர் கார்த்திக் பதிவிட்டு இருப்பது வைரலாகி உள்ளது. பிக்பாஸ் 4 போட்டியாளராக மொத்தம் 16 பேர் முதல் நாளில் நுழைந்த நிலையில், அதற்கு பிறகு வைல்டு கார்டு என்ட்ரியாக அர்ச்சனா மற்றும் சுசித்ரா ஆகியோர் நுழைந்து இருக்கிறார்கள். சுசித்ரா பிக்பாஸில் வந்த பிறகு பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வருகிறார். அவர் பாலாஜியுடன் நெருக்கமாக தொடர்ந்து முயற்சித்து வருவது அனைவருக்கும் தெரிந்ததுதான். இதற்கு முன் சுச்சி லீக் சர்ச்சையில் சிக்கிய அவர், பிக்பாஸ் வந்தால் நிச்சயம் பல சிக்கல்கள் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை அப்படி எதுவும் நடக்கவில்லை. சுசித்ரா எப்போதும் அன்ஸ்டேபிளாக இருக்கிறார் என்ற விமர்சனம் மட்டும் மற்ற போட்டியாளர்களால் வைக்கப்படுகிறது. இந்நிலையில் சுசித்ராவின் முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் ட்விட்டரில் சுசித்ரா பற்றி பதிவிட்டிருக்கிறார். ரசிகர்கள் சிலர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்து இருக்கிறார். பிக்பாஸ் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என கேட்டதற்கு, எ ஸ்கேரி ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் செல்ஸ் டு அவர் செல்ஸ் என அவர் கூறியிருக்கிறார். நம்மை பற்றி நமக்கே காட்டும் ஒரு நிகழ்ச்சி என்பதைத்தான் கார்த்திக் கூறியுள்ளார். இப்போ பிக்பாஸ் மீம்ஸ் பார்க்கும் போது ஹாப்பியா இருக்கீங்களா என ஒரு ரசிகர் கேட்டிருக்கிறார். அவருக்கு பதில் கூறிய கார்த்திக், என் முன்னாள் மனைவி அதாவது சுசித்ரா பற்றி நான் உயர்வாக கருதுகிறேன். அவரை எனக்கு அதிகம் பிடிக்கும். அவரை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும் என நினைக்கிறீர்கள். ஆனால் அவரை பற்றி யாருக்கும் தெரியாது என கார்த்திக் தெரிவித்து உள்ளார். சுச்சி லீக் சர்ச்சை விடுத்த பிறகு கார்த்திக் குமார் சுசித்ராவை சில வருடங்களுக்கு முன்பு விவாகரத்து செய்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திக் குமார் யாரடி நீ மோகினி உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறார். சினிமாவில் நடிப்பதை நிறுத்திக்கொண்டு அவர் தற்போது ஸ்டாண்ட் அப் காமெடியனாக சில நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். வெளிநாடுகளிலும் அவர் நிகழ்ச்சி நடத்துகிறார். தற்போது அவர் இயக்குநராகவும் களமிறங்கி ஒரு புதிய படத்தை இயக்கி வருகிறார். அதற்கு அவர் சூப்பர் சீனியர் ஹீரோஸ் என பெயரிட்டு இருக்கிறார். கார்த்திக் சுசித்ராவை பற்றி கூறியதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள